நடிகைகளுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம், இந்த கேஸ்டிங் கோச், தனிப்பட்ட விவகாரங்களை நம்ம பேசவே கூடாது. இல்லை சார், உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுங்க, ஒரு நடிகையோ அல்லது யாரோ தான் விரும்பி அவங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து போனால் அதில் தப்பு கிடையாது. விரும்பலை, ரேகா நாயர் விரும்பாதால அது நடக்கலை. விருப்பம் இல்லாமல் வலிய பாலியல் பலாற்கார மாதிரி அவங்க ஒப்புதல் இல்லாமல் எது டச் பண்ணால் கூட தப்பு. இயக்குனர் மாதிரி சொல்லுகிறார், ஒரு அரசியல் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அஜித்து அரசியலுக்கு வரல, பட் சமுதாயத்துக்காக இது பண்ணிட்டு இருக்க வர்ற தலைமை தான். யார் இப்போ தலைமை அவங்க? ஆ சார், ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தான் கேட்குறேன். அது எனக்கு எப்படி தெரியும், தமிழ் தமிழுக்கு அவ்வளோதான் மரியாதை. சினிமாவில் ரொம்ப சாதாரண தம்பி, சின்ன ப்ரொடியூசருக்கு வாழ்வு கிடைக்குமானே இப்போ அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பணம் வேணாம், போனால் பரவாயில்லன்னா எடுத்துக்கோ சார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதாவது நடிகைகளுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம், இந்த கேஸ்டிங் கோச் சம்மந்தமாக வந்து அது பார்த்து சோசியல் நெட்ஒர்க்கில் வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு, இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? சார், அதெல்லாம் தனிப்பட்ட விவகாரங்களை நம்ம பேசவே கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம், அதாவது ஒருவர் விரும்பி தவறு செய்கிறாங்களோ, அவங்க விருப்பத்தோடு பண்ணுறாங்களோ, அதை வந்து தப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. விருப்பம் இல்லாமல் வலிய பாலியல் பலாற்கார மாதிரி அவங்க ஒப்புதல் இல்லாமல் எது டச் பண்ணால் கூட தப்பு. தப்பு அதை நடிகர் நடிகர்களுக்குள்ள சோஷியலாக இருக்கிறவங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு தீர்ப்பு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு சொன்னார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் என்னன்னு தெரில, அவர் என்ன தீர்ப்பு தெரியுமா கொடுத்தாரு, கணவன் மனைவி ரெண்டு பேரில் மனைவி கணவன் இருக்கும்போதே விரும்பி இன்னொருத்தனும் தகாத வரவு குற்றம் அல்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது. இவ்வளோ பெரிய அக்கிரமம் தீர்ப்பா அது? அப்படியெல்லாம் சொன்னவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையோ அல்லது யாரோ தான் விரும்பி அவங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து போனால் அதில் தப்பு கிடையாது. வலிய வம்பு பண்ணி அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடக்கிறது தப்பு. அதுதான், அது வந்து சினிமாவில் ஒரு சாதாரண விஷயம். அப்போ வந்து நடக்கிறது உண்மைதான், அதெல்லாம் உண்மையாக முடியும். நடக்கலாம் நடக்கலாம் நடக்கலாம். இல்லை சார், உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுங்க சார். இல்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் லெவலுக்கு, என் வயசுக்கு நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது கேள்விப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் என்ன கேட்குறேன், என் நோக்கம் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கும்போது அதை வந்து சுட்டி காட்டுறீங்க, அது குறித்து பேசுகிறீங்க அப்படின்ற போது இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தானே சார்? இது எது தவறு? எப்படி எப்படி தவறு? சார், இப்போது ரேகா நாயர்லாம் வந்து வெளிப்படையாகவே இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இந்த பாருங்கள் என்கிட்ட இவ்வளோ பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க போது அது வேண்டான்னு விரும்பலை. போ விரும்பலை, ரேகா நாயர் விரும்பாதால அது நடக்கலை. கேட்குறதே தப்பு தானே சார்? அது எப்படி கேட்குற தப்பு? நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்குறோன்னா? யார் கேட்குறான் நமக்கு தான் தெரியுமா, அதுக்கு தண்டனை உண்டா? புரியுது. கேட்குறான் ஒரு பொருளை நம்ம போய் கேட்குறோம், இந்த பொருள் இல்லைப்பா கொடுக்க மாட்டேன்னா நம்ம வந்துடுறோம். அப்போ வந்து பெண்களை வந்து பொருளாக வந்து பாகிச்சு கேட்குற மாதிரி? சினிமாவில் ரொம்ப சாதாரண தம்பி, சும்மா நம்ம பேசுகிறோமே தவிர இல்லைன்னு சொன்னால் கூட மறைமுகமாக எது நடக்கும், அது விரும்பி நடந்தால் அது தப்பு இல்லை. அதுக்கு தான் அந்த கோர்ட்டு தீர்ப்பை, மனைவியே விரும்பி ஒருத்தனோட போனான்னு சொல்லும்போது இப்போ இது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? விருப்பம் இல்லாதவங்கள வம்பு பண்ணுறது தான் தப்பு. ஒரு சான்ஸுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சில தவறுகள் நடக்கலாம் இல்லை விரும்பி நடக்கலாம், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே நல்லதில்லை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் சினிமா படங்களையும் தாண்டி அவர் வந்து அதிக பேசும் பொருளாக ஆக்கப்படுறார் சமூக வலைத்தளங்களில், இதற்கு காரணம் என்ன? அவர் அரசியல் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது தெரியாது, அரசியல் வர்றாரோ இல்லையோ. இந்த வெள்ளத்தெல்லாம் ஊருக்கு போய் மிக நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கார். ஆமாம், கண்டிப்பாக அது அரசுக்கு உறுதுணையாக உதவியாக இருந்திருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணணும், நீ சினிமா பணத்தை சேர்த்து வச்சு கோடி கோடியாக பண்ணுற பொருள் இல்லை, அதில் ஒரு பகுதியை மக்களுக்கு செலவு பண்ணணும், அதை தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்.
அதை மாறி செல்வராஜ் அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என் பாராட்டுக்கள். அதான் சார், இவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ரொம்ப நெருங்கி பயணிக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை இயக்குனர் ரஞ்சித் மாதிரி இவரும் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் அடையாளத்தை உருவாக்கிட்டு இருக்காரோ? தப்பில்லையே, ரஞ்சித்து அரசியலுக்கு வரல, பட் சமுதாயத்துக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. ரஞ்சித்துக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, செப்பரேட்டாக ஒரு ஃபேன் ஃபாலோயிங். இதை கூட உதயநிதி ஸ்டாலினும் மாரி செல்வராஜ், உதயநிதி ஸ்டாலின் கூட மாரி செல்வராஜ் போனதை ஒரு வலைதளத்தில் ஒரு ஷவுக்குன்னு யாரோ ஒருத்தர் சவுக்கு சங்கர் சொல்கிறேன் கேவலமாக பேசியிருக்கார். மாரி செல்வராஜ் என்ன எதுக்கு பண்ணணும், அது உதயநிதி கூட தான் பண்ணணுமா அப்படின்லாம் அர்த்தம் இல்லாத. அவர் தான் இந்த உலகத்தை கண்டுபிடிச்ச மாதிரி, ஒவ்வொரு ஊழலும் அவர் தான் உள்ளே இருந்து பார்த்தவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். இது நல்ல காரியம், உதயநிதியோடு சேர்ந்து செய்தார்னா தனியாக செஞ்சால் என்ன, இப்போ ஏழைகளுக்கு நலன் போய் சேர்ந்ததா, அது பாராட்டு. மாரி செல்வராஜ் செய்தது மிகச்சிறந்தது, அது உதயநிதியோடு சேர்ந்து செஞ்சாரா தமிழை தனியாக செஞ்சாரா எதுவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை செய்தார், சரியான நேரத்தில் செய்தார், அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சார், அந்த மாதிரி இது தென்னிந்திய நடிகர் சங்கம், அது வந்து பெயர் மாற்றணும், ஏன்னா வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தனித்தனி நடிகர் சங்கம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கணும், தமிழர் நடிகர் சங்கம் வைக்க வேண்டியதான ஒரு கோரிக்கை இருக்குது. சிம்பு அவர்கள் கூட அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காரு, இதை பற்றி ஒரு கருத்து என்ன சார்? இல்லை, பாரதராஜா நாங்கள் எல்லாருமே ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்கோம், இயக்குனர் சங்கம், அதுவும் தென்னிந்திய இயக்குனர் சங்கம் தான் இருந்தது. அதை பாரதராஜா இருந்தபோது, அமீர்லாம் இருந்தபோது தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் மாற்றுறேன். அப்போ இதையும் மாற்றலாம், ஏன்னா ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் தனித்தனி சங்க நடிகர் சங்கம் வந்துருச்சு. இப்போ இதில் சில தெலுங்கு நண்பர்கள் மலையாள நண்பர்கள் இருக்காங்க, கன்னடம் இருக்காங்க, அதுக்காக அந்த பேரை தென்னிந்தியன்னு வைக்கணும்னு இல்லை, அதை தமிழ்நாடு நடிகர் சங்கம் வச்சா நல்லது. ஏன் இன்ன வரைக்கும் மாற்ற முடியல, என்ன காரணம்? இருக்கிற நிர்வாகம் ஒத்துக்கலை. சார், யார் காரணம்? வர தலைமை தான், யார் இப்போ தலைமை? அவங்க இதுக்கு முன்னாடி இப்போ பிறமொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நடிகர் சங்கத்தில் இப்போ பிறமொழி ஆதிக்கம் இல்லை, ஓகே, அவங்க ரொம்ப கம்மி தான். நாசர் தலைவர், விஷால் பொதுச் செயலாளர், கார்த்திக் பொருளாளர், கருணாசம், பூச்சி முருகன் துணைத் தலைவர்கள். அதில் நம்ம விஷால் தெலுங்கராக இருந்தாலும் கூட அவர் தமிழோடு ஒன்றிட்டவர் தான், அவர் முழுக்க தெலுங்கராக பார்க்க முடியாது. அதனால் இதில் ஒன்று அவங்க பண்ணுறதில் எந்த வித குறையும் இல்லை, பண்ணலாம், பண்ணாங்கன்னா அவங்க பேர் நிற்கும். சார், ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது எனக்கு எப்படி தெரியும், வேற மாற்றுறதுக்கு விரும்பலை. அந்த காலத்து சரத்குமார் விஜயகாந்த் இருந்த காலத்திலே மாற்றிய அவங்களே மாற்றிருக்கலாமே, தமிழ் பற்றால் இருக்கிறவங்க, விஜயகாந்த், சரத்குமார், ராதாரவி, அந்த டீம் இருந்தப்பவே மாற்றிருக்கலாம், அப்போ அவங்க விரும்பலை. அதனால அது ஒரு பெரிய அரசியல் இருக்கான, அரசியல் இல்லை, விரும்பலை, அவங்க விரும்பலை, அக்கறை செலுத்தல, அக்கறை செலுத்தல. ஆமாம், தமிழுக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்போ தமிழ் மீது பற்று கொண்டிருந்தால், தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால் அந்த பேரை மாற்றலாம், தப்பே இல்லை. மாற்றின பிறகு நம்ம தெலுங்கு மலையாள கன்னடம் இருக்கலாம், உள்ள இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன் ஆந்திராவில் தமிழ் நடிகர்கள் மெம்பராக இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, ஆனால் இங்கே ஓட்டுரிமை உண்டு. இறுதியாக கேள்வி என்னென்னா, இப்போது யாரோ ஒரு இயக்குனர் வந்து ஒரு நல்ல கதையோட, அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையோடு வந்தால் நீங்கள் மீண்டும் தயாரிப்பாளராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நம்ம இப்போ படம் எடுக்கக்கூடாது, இந்த ஒரு 6 மாதத்துக்கு. ஏன்னா சின்ன படங்கள் எதுவுமே ஓடலை, ஓடலை. சின்ன படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறதில்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, தியேட்டர் கிடைக்கிறதும் கஷ்டம். இந்த பெரிய படம் வந்ததுன்னா தமிழ்நாடு பூரா இருக்கிற அந்த 950 தியேட்டர்லேயும் போட்டுறேன். லாபி, மிகப்பெரிய லாபி நடக்குது, கார்பரேட் கம்பெனிங்க வந்து அப்படி பண்ணிடுச்சு. சின்ன ப்ரொடியூசருக்கு வாழ்வு கிடைக்குமானே இப்போ, அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்போ கார்பரேட் ப்ரொடியூசர் தனி, சின்ன ப்ரொடியூசர் தனி, அப்படி தானே? ஆமாம், சின்ன ப்ரொடியூசரும் தனி, அவங்க சேர்க்கவே மாட்டாங்க, சேர்க்க மாட்டான். அதனால் இன்றைக்கி சினிமா எடுப்பது சின்ன ப்ரொடியூசர் மிகப்பெரிய சிரமம். எப்போ எடுக்கலான்னா மொத்த பணமும் என் கையில் இருக்கணும்,
ஏன்னா வட்டிக்கு வாங்க முடியாது. ஹீரோவும் பெரிய ஹீரோவும் லேட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ புது நடிகனை வச்சு சின்ன நடிகரை வச்சு பண்ணணும். அப்படி பண்ணால் வியாபாரம் ஆகாது. அப்போ மொத்த பணமும் நான் போட்டு எடுத்துட்டு விளம்பரம் பண்ணுறதுலேருந்து பூஜைக்கு தேங்காய் வாங்குறோம் இல்லையா, படம் முடியும் போது பூசணிக்காய் வாங்குகிறோம், அதுலேருந்து என் பணம். அப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன் மொத்தம் என் பணம். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்படி ஆன பிறகு தியேட்டருக்கு போகணுன்னா கியூபுக்கு நான் 10 லட்சம் கட்டணும், விளம்பரம் பண்ணணும் 50 லட்சத்துக்கு. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கப்ப இருக்கிறதால முன்னெல்லாம் தியேட்டரில் ஒரு அட்வான்ஸ் கிடைக்கும் படம் ரிலீஸுக்கு, தியேட்டருக்காரங்க கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு கலெக்ஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த அட்வான்ஸும் கிடையாது. அதனால் ஒரு ஒரு படம் எடுத்தால் சொந்த ரிஸ்கில் எல்லாமே தன்னால் முடியும்னா அவங்க படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அது நல்லா இருந்தால் பிக்கப் ஆகிடும். அப்படித்தான் இப்போ படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் படம் வாங்குறதில்ல. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ நான் படம் எடுக்க மாட்டேன்னு எடுப்பது அறிவுள்ள ஆகாது. இந்த போர் தொழில் மாதிரி படம் கூட நல்லா போயிருக்கல சார், சின்ன படம். போர் தொழில் நல்லா போச்சு, டாடா நல்லா போச்சு, டாடாலாம் ரொம்ப நல்லா, டாடா நல்லா போச்சு, குட் நைட் நல்லா போச்சு, இருகப்பற்று நல்லா போச்சு. அது அயோத்தி, அயோத்தி சார், அயோத்தி தியேட்டரில் போல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு. ஓடிடி கூட என்ன பண்ணிட்டாங்க, இப்போ படம் ரிலீஸ் பண்ணாதான் வாங்க வேண்டாம். அப்போ நீ ரிலீஸ் பண்ணி காட்டணும், அங்கே மக்கள் என்ன ரிசல்ட்னு பார்த்து தான் அவங்க வாங்குறாங்க. தியேட்டர் நல்லா ஓடிச்சுன்னா அவங்க என்ன வேலை வேணாலும் கொடுத்து வாங்குறாங்க. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம போட்ட பணம் திருப்பி வர்றதுக்கு ரிஸ்க். அதனால் படம் எடுப்பதே 1 வருஷம் தள்ளி போட்டால் சினிமா நல்லா வரட்டும். எல்லாருக்கும் சொல்கிறீங்க இது அட்வைஸ் நீங்கள் எல்லா, அதுதான் என்னுடைய அட்வைஸ். ஏன்னா பணம் வேணாம், போனால் பரவாயில்லன்னா எடுத்துக்கோ. ஓகே ஓகே. இப்போ இருக்கிற சூழ்நிலை சொல்லிட்டேன் இல்லையா, இதுதான் இன்றைய தமிழ் சினிமாவின் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருடைய நிலை. அதனால் இப்போ படம் எடுக்க வேண்டாம், 1 வருஷம் பொறுத்த எல்லாம் சீராகட்டும், பிறகு படம் எடுக்கலாம். சரிங்க சார், மிக்க மகிழ்ச்சிங்க சார். அனைத்து கேள்விக்கும் பொறுமையாக பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி. ஆ நன்றி சார். உங்கள் டிஎன் மீடியா மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழகம் வளர்க, ஒற்றுமையான மதசார்பற்ற இந்தியா வளர்க. நன்றி.